ஜெய் சாய்ராம். இன்றைக்கி பூ கட்ட தெரியாதவங்களும் ஈஸியாக கற்றுக்கிறதுக்காக நான் வந்து இந்த வீடியோ போடுறேன். நீங்களும் இது மாதிரி ஈஸியாக கற்றுக்கலாம். இதுக்காக நான் வந்து நூல் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தென்னை விளக்கு மாத்து குச்சியை வந்து இந்த மாதிரி உள்ள தென்னை விளக்கு மாத்து குச்சியை வந்து நான் ஒரே மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி தீப்பெட்டி எல்லார் வீட்லேயும் இருக்கும், இந்த தீப்பெட்டி குச்சியை வச்சும் கூட நீங்கள் வந்து இது மாதிரி கட்டலாம். அது எப்படி கட்டுறதுன்னு நான் வந்து சொல்லித்தரேன். இந்த மாதிரி ஒரு குச்சி அப்படி வைங்க, இந்த இடத்துல பிடிச்சிட்டு இதை வந்து கீழ் வழியாக இந்த நூலை அப்படி கொண்டு போய் கீழ் வழியாக கொண்டு போய் மேலே இப்படி கையை இப்படி எடுத்து இப்படி போடணும். இந்த வந்து நாட் போட்டுறோம், அவ்வளவுதான். இதே போல் அடுத்த குச்சியை நம்ம இப்படி பக்கத்தில் வச்சு கீழே கீழ் வழியாக அப்படியே கொண்டு போய் இப்படி கை விரலால் இப்படி சுற்றி இந்த இடத்துல நம்ம கொண்டு போகணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு கலக்க டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக நான் இப்படி கட்டுறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கலக்க தான் வரும். ஃபஸ்ட்டு கட்டும் போது கொஞ்சம் நெருக்க வர்றது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கையில் நம்ம பூவை பிடிக்கிறது, நூலை வந்து பிடிச்சி ஹேண்டில் பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் பழகிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நெருக்க பூ வந்து நம்மளே கட்டிடலாம். குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இது மாதிரி சொல்லி கொடுக்கலாம், அவங்க கூட இது மாதிரி பார்த்து ஈஸியாக கற்றுக்குவாங்க. இப்போ நான் வந்து இப்படியே உங்களுக்கு இது மாதிரி நீளமாக வச்சு உங்களுக்கு கையில் இப்படி வந்து சுத்த வரல அப்படின்னா நீங்கள் இது மாதிரி தீக்குச்சியை ஒன்றே ஒன்று எடுத்துகிட்டு இந்த கீழே உள்ளதை விட்டுட்டு மேலே உள்ளதில் இப்படி சின்னமாக வச்சுக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு வந்து வரும் பழகிறதுக்கு. இப்போ என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் பழகிட்டீங்கன்னா மேலே ஒன்று கீழே ஒன்று இப்படி வச்சுக்கலாம். நீங்கள் மேலே ஒன்று கீழே ஒன்று ஃபஸ்ட்டு கட்டும்போது கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக நீங்கள் வந்து கட்டுங்க, ரொம்ப அழகாக வரும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம ஜாதிப்பூ வந்து கட்ட போகிறோம். நான் ரெண்டு ரெண்டாக இப்படி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு கட்டும் போது ஒன்று ஒன்றா கூட நீங்கள் வச்சு கட்டி பாருங்கள். இப்படி கீழே ஒரு சுற்று, அதுக்கப்புறம் இப்படி எடுத்து இப்படி மேலே ஒன்று இப்படி கொஞ்சம் இப்படி டைட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது மாதிரி கீழே ரெண்டு மேலே ரெண்டு கீழே ரெண்டு. அப்புறம் அந்த நூலை எடுத்துட்டு அப்படியே கீழே கொண்டு வந்துட்டு இப்படி கையை இப்படி இது பண்ணி இப்படி போடணும். அதே போல் மேலே ரெண்டு கீழே ரெண்டு. வாங்கிட்டு வந்தால் கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே ஜாதி மல்லி வந்து நல்லா மலர ஆரம்பிச்சிருச்சு. இது ரொம்ப வாசமாகவும் இருக்கும். நாமளே கட்டி வச்சுக்கும் போது நல்லா நெருக்கமாக அழகாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி சுற்றி இந்த மாதிரி வைங்க, இப்படி நெருக்கமாக வரும் உங்களுக்கு. பக்கத்தில் பக்கத்தில் நீங்கள் வச்சுட்டே வந்தீங்கன்னா அப்படியே நெருக்கமாக இருக்கும். கீழே ரெண்டு மேலே ரெண்டு இப்படி கீழே இப்படி கொண்டு போயிட்டு இப்படி கையை இப்படி சுற்றி இப்படி எடுத்து இப்போ இதுக்குள்ளே விடணும். விட்டு நம்ம அப்படியே டைட் பண்ணணும். நம்ம வைக்கும் போதே பக்கத்தில் பக்கத்தில் வச்சுட்டு வந்தோம்னா உங்களுக்கு அப்படியே நெருக்க கண்ணியாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் மலர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கொஞ்சம் பழகுங்க, உங்களுக்கு வந்து அது பூ வந்து பிய்யாமல் ஈஸியாக கட்டுறதுக்கு உங்களுக்கு வரும். இப்போ முதல்ல நம்ம இந்த மாதிரி கட்டணும் பார்த்தீங்களா உங்களுக்கு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி கட்டலாம், நெருக்க உங்களுக்கு அடுத்து வந்து பழகிடும். இந்த மாதிரி பண்ணலாம். சம்மங்கி பூவெல்லாம் இந்த சிங்கிளாக வரும் இல்லையா, அதை கூட நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து கட்டலாம். அப்படி கட்டும்போது கீழே மட்டும் ஒரே மாதிரி சம்மங்கி பூவோடது வருதான்னு பார்த்துட்டு கட்டுவோம்.
இது ரெண்டு பூ மேலே ஒன்று கீழே ஒன்று வச்சு கட்டுற மாதிரி நீங்கள் இப்படி கட்டலாம். இப்போ இது மாதிரி தான் நம்ம இந்த பூவை வந்து இப்படி கட்டியிருக்கோம். இப்போ பாருங்கள் நல்லா நெருக்கமாக அப்படியே வந்திருக்கு உங்களுக்கு, பின்னாடியே இது மாதிரி வரும். நான் இது வந்து கலர் உள்ளன் போட்டிருக்கேன், பார்க்கவும் அழகாக இருக்கும், உங்களுக்கும் வந்து க்ளீனாக நீங்கள் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் இது போட்டிருக்கேன். இல்லை நீங்கள் வெள்ளை நூல் வச்சு கட்டுறதுனாலும் நூல் வச்சு கூட நீங்கள் கட்டுங்க. இந்த மாதிரி நம்மளே பூ கட்டி என்ஜாய் பண்ணலாம். இதே போல் நீங்களும் பார்த்து நீங்களும் கட்டி பழகுங்க. பழகி எப்படி இருக்குது, நான் சொல்லித்தரது உங்களுக்கு ஈஸியாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பூலையே இன்னும் வேறு வேறு வித்தியாசமான கட்டுற முறையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.